அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மே 17 அன்று உலக தொலைத்தொடர்பு தினம். அதை பற்றி தான். இது மிகவும் சிறிய காணொலி தான், தயவுசெய்து முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே செல்லலாம். வாங்க அன்பர்களே, காணொலி உள்ளே போகலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மே 17 உலக தொலை தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக தந்தி சங்கம் 1865 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவே 1934 ஆண்டில் உலக தொலை தொடர்பு சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இச்சங்கம் துவக்கப்பட்டதன் நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மே 17 அன்று இத்தினம் உலக தொலை தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் தொலைத்தொடர்பு ஏற்படுத்தி உலக மக்களிடம் ஒரு பிணைப்பை உருவாக்கியுள்ளது. இதனுடைய சாதனங்களுடைய வரலாற்றை பார்த்தீர்கள்னால், முதலில் தந்தி இருந்தது, அதற்கு பிறகு தொலைபேசி, கம்பி உள்ள தொலைபேசி இருந்தது, அதற்கப்புறம் பேஜர் வந்தது, அப்போதே இணையதளம் வழியாக இமெயில் சேவையும் ஆரம்பிக்கப்பட்டது, அதற்கு பிறகு சிங்கிள் சைஸில் உள்ள மொபைல் ஃபோன் எரிக்சன் கம்பெனியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதற்கு பின் பட்டன் ஃபோன் பார்த்துருப்பீர்கள், இப்போது ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ற அளவிலே இதில்லாமல் மேலும் பல சாதனங்களும் உலகத்தில் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலக தொலைத்தொடர்பு தினத்தை பற்றி நாம் நினைவு கூறுகின்ற போது முதலில் தந்தி சேவையை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். 1838 ஆண்டு மின்சார வழி தந்தி தொடர்பை சாமுவேல் மோர்ஸ் என்பவர் தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து உருவாக்கினார். அவர்கள் கண்டறிந்தது 2 தந்தி இயந்திரங்கள் மின்சார ஒயர்களின் உதவியுடன் இயக்கினால் பட்டன்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் சீராக அடிக்க செய்ய முடியும். ஆகவே இதன் மூலம் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அறிந்தனர். உலக நாடுகள் முழுவதும் தந்தி வழி சேவையின் சமீட்சைகளை மோர்ஸ் கோட் என்று அழைத்து மோர்ஸை நினைவு கூர்ந்தது. இந்தியாவின் முதல் தந்தி சேவை கொல்கத்தா நகருக்கும் டைமண்ட் துறைமுகத்திற்கும் இடையே சோதனைக்காக 1850 நடந்தது. பின்னர் 1851 கிழக்கிந்திய கம்பெனியின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. கொல்கத்தா அன்றைய கிழக்கிந்திய கம்பெனியின் தலைநகராக விளங்கியது. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தி சேவைக்கான லைன்கள் நாடு முழுவதும் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டது. பின்னர் தொலைபேசி கேபிள் லைன்கள் மூலம் தந்தி தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கழித்து இத்தாலிய விஞ்ஞானி மார்கோனின் தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் கம்பியில்லா சேவையின் தந்திகள் அனுப்பப்பட்டன. பிறகு பல நிலைகளில் தந்தி தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் கண்டனர். இந்தியர்களின் கலாச்சாரத்தில் தந்தி அனுப்புதல் ஒன்றென கலந்துவிட்டது என்றே சொல்லலாம். தொலைபேசி, ஃபேக்ஸு போன்ற சாதனங்கள் வந்த பிறகும் இந்தியர்களின் தந்தி அனுப்பும் பழக்கம் குறையவே இல்லை. தொலைபேசி மூலம் விழாக்களுக்கு அழைப்பு விடுத்தாலும் ஒரு கடிதம் எழுதுவதை சம்பிரதாயமாகவே கருதினர். அதேபோல் அவசரகால விஷயங்களுக்கும் கெட்ட நிகழ்வுகளுக்கும் கட்டாயம் ஒரு தந்தி அனைத்து உறவினர்களுக்கும் அனுப்பப்படும். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் வயதான பாட்டிகள் தந்தி வந்துள்ளது என்று தெரிந்தாலே செய்தியை கேள்விப்படும் முன்னே ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விடுவார்கள். தலைமுறைகள் கடந்த பிறகு தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றான பின்னரே தந்தி சேவை முற்றிலும் குறைவானது. சென்ற 2013 ஆண்டு 163 வருடகால தந்தி சேவையை இந்திய அரசாங்கம் நிறுத்தி கொண்டது. கடைசி தந்தி அஸ்வானி மிஸ்ரா என்பவரால் தற்போதைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அனுப்பப்பட்டது. அடுத்தபடியாக தொலைபேசி பயன்பாட்டை பற்றி பார்ப்போம். அலெக்சாண்டர் கிரகாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடிக்க அவருடைய தனிப்பட்ட தேவை ஒரு காரணமாக இருந்தது. அவருடைய தாய் மற்றும் மனைவி இருவருமே காது கேளாதவர்கள். ஆதலால் அவர் சப்தங்களுக்கான ஆராய்ச்சியில் முதலில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய சோதனைகள் வார்த்தைகளுக்கான சமீட்சைகளை தந்திக்கான வயர்கள் மூலம் எவ்வாறு அனுப்புவது என்பதை பற்றி தான் இருந்தது. தாமஸ் வாட்சன் என்ற துணை ஆராய்ச்சியாளரை இதற்காக பணியமர்த்தினார். இருவரும் இதற்கான பணிகளில் ஈடுபடும் போது அது தொலைபேசி கண்டுபிடிப்பாக உருவானது. விஞ்ஞானி அலெக்சாண்டர் கிரகாம்பெல் தொலைபேசி கண்டுபிடிப்பான காப்பீட்டு உரிமத்தை 1876 பெற்றார். கிரகாம்பெல் மார்ச் 10 1876 அன்று தொலைபேசியில் பேசிய முதல் வார்த்தை மிஸ்டர் வாட்சன்,
கம் ஹியர், ஐ வாண்ட் டு சீ யூ என்று கிரகம்பெல் தொலைபேசியை எடுத்தவுடன் அகாய் என்ற வார்த்தையும் பயன்படுத்தினார். சில வருடங்களுக்கு பின் வந்த புகழ்பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் ஹுல்லா என்றால் ஆச்சரியத்தை குறிக்கின்ற வார்த்தையை பயன்படுத்த தவறுதலாக ஹலோ என்ற வார்த்தையை உபயோகித்தாராம். பின்பு காலப்போக்கில் அதுவே நிலைத்துவிட்டதாக ஒரு கூற்று உண்டு. இந்தியாவில் தொலைபேசி சேவை 1881 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியரால் துவக்கப்பட்டது. முதன் முதலில் பெருநகரங்களில் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். அப்போது வெறும் 93 வாடிக்கையாளர்கள் தான் இருந்தனராம். பின்பு அதை அரசுரிமையாக்கி பல்வேறு நிலைகளை பெயர்களை கடந்து 2000 பிஎஸ்என்எல் மூலம் தொலைபேசி சேவை ஒருங்கிணைந்தது. 1989 இந்தியாவின் மொத்த ஜனத்தொகையை கணக்கிட்டால் 200 நபருக்கு ஒரு தொலைபேசியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஒப்பீட்டில் இது வியப்பளிக்கிறது. பின்பு 1995 செல்பேசி சேவை தொடங்கப்பட்டது. இணையம் செல்பேசியுடன் இணைந்த பொழுது ஏற்பட்ட புரட்சி இன்று விண்ணை தொடும் அளவிற்கு உலகெங்கும் வளர்ந்து வருகிறது. சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் உருவான வருடம் மே 17 1969 மற்றும் முதல் சர்வதேச தந்தி கூட்டமைப்பு கையெழுத்தான வருடம் 1881. இவை இரண்டையும் நினைவுகூரும் நோக்கில் உலக சர்வதேச தொலைத்தொடர்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தேவைக்கான பயன்பாடுகளை கடந்து இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்திவிட்டது என்றே கூறலாம். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளான பேச்சுகள் குறைந்து அலைபேசியுடன் வாழும் நிலைக்கு வந்துவிட்டோம். இவற்றை சுய உணர்வுடன் ஒவ்வொருவரும் உணர்ந்து அளவான பயன்பாட்டில் ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்தெடுப்போம். ஆக அன்பர்களே, இந்த காணொலி வழியாக மே 17 உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்ற செய்தியை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதில்லாமல் மேலும் பல தகவல்களும் உங்களுக்காக இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.